ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து பென்10 கிளாஸிக்கில் இருக்கக்கூடிய 10 விதமான ஏலியன்ஸோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் அவருடைய ஆர்ஜின் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டிங்ஃப்ளை, அவருடைய ஆர்ஜின் எப்படி உருவாச்சு, அவருடைய பவர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நம்பி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த ஸ்டிங்ஃப்ளையோட ஆர்ஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெபோட்ரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானெட்டில் தான் இந்த ஸ்டிங்ஃப்ளையோட எண்ணம் வாழ்ந்துட்டு வருது. ஸோ இந்த பிளானட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம ஸ்மெல் அடிக்குமா. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டிங் ஃப்ளைக்கு பேர்லேயே ஸ்டிங்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளானட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பூச்சிகளாலான ஒரு பிளானட் தான். ஸோ இப்போ இந்த ஸ்டிங் ஃப்ளையோட அப்பியரன்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ஸ்டிங் ஃப்ளையை ஆரம்ப காலத்தில் பட்டாமூச்சி மாதிரியே உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பட்டாமூச்சிக்கும் இந்த ஸ்டிங் ஃப்ளைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஸ்டிங் ஃப்ளை பார்க்கறதுக்கு பட்டாமூச்சி மாதிரியே இருக்காது. இந்த ஸ்டிங் ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா காது இருக்காது, அதே சமயம் மூக்கும் இருக்காது. இந்த ஸ்டிங் ஃப்ளை பார்த்தீங்கன்னா பென்டனோட எல்லா சீசன்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பென்டன் ரீபூட்ல மட்டும் கொஞ்சம் பட்டாமூச்சி மாதிரியே கிரியேட் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, இந்த ஸ்டிங் ஃப்ளையோட பவர்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது இவருடைய பேர்லயே இருக்கு ஃப்ளைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவரால் பறக்க முடியும். அதுவும் இவருடைய எடைக்கு மேலே உள்ள எடையே தூக்கிட்டு பறக்க முடியும். ரொம்ப அஜயலா பறப்பாரு, ரொம்ப ஸ்டைலா பறப்பாரு. பட் அது ஒரு லிமிட் தான். அது மட்டும் இல்லாமல் இவரால் ஸ்லைன்ஸ் உருவாக்கி எனிமியை தாக்க முடியும். அதாவது இவருடைய கண்ணில் இருந்தும் வாயில இருந்தும் ஸ்லைன்ஸ் உருவாக்கி எனிமி அட்டாக் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லைன்ஸை வச்சு நம்ம ஸ்டிங் ஃப்ளை நெருப்பு அணைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லைன்ஸை வச்சு எனிமி மேலே அடிக்கும் போது அவங்களால இருக்கிற இடத்த விட்டு நவர முடியாது, ஒரே இடத்துல தடுத்து நிறுத்தவும் உதவும். அதாவது நம்ம ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, அவருடைய வெப் மாதிரி. பட் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிங் ஃப்ளையோட வால் பகுதி பார்த்தீங்கன்னா தேல் மாதிரி இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பகுதி அது. இந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா நம்ம பென் நிறைய இடத்துல யூஸ் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம பென்னுக்கு இந்த பவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பவர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டிங் ஃப்ளையில் விஷத்தன்மை வாய்ந்த ஒரு கேஸ் லீக் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ் எனிமி மேலே அடிச்சா ஈஸியாக டிஃபீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டிங் ஃப்ளையோட பவர்ஸ். இவருடைய வீக்னஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது வாட்டர் தான் இதோட ஒரு மிக முக்கியமான வீக்னஸ் சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது இதோட பவர்ஸே பறக்கிறது தான். ஸோ அந்த பறக்கிற ரக்கம் மேலே தண்ணி படிச்சுனா அதால் பறக்க முடியாதுல்ல. ஸோ வாட்டர் இதோட மிக முக்கியமான ஒரு வீக்னஸ். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது, ஏதாவது கடலில் போய் விழுந்து அவள் நான் அதோட மிருகயசாலனா தான். இந்த ஸ்டிங் ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பும் ஒரு மிக முக்கியமான வீக்னஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியும் இவருடைய வீக்னஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டிங் ஃப்ளைக்கு எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கோ சேம் டைம் அந்த அளவுக்கு இவருக்கு வீக்னஸ் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மால்ட்டா பை. போட்டுறேன், பாய்.